ஹரிஷ். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள், பேசிக்காக நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம்? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான் சார். கோயம்புத்தூரில் தான். எப்படி இந்த வளரி இது மேலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்? இந்த நாகாவோட டைரக்டர் நாகாவோட சீரியல் இயந்திர பறவைன்னு ஒரு சீரியல் வந்து டிவியில் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பூமராங்ஸை வச்சு ஒரு கொலை பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மேபி அந்த சீரியல் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரி ஒரு சீரீஸில் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டது. அதாவது பார்த்துட்டு வந்தால் மோக்லின்னு சொல்லிட்டு ஜங்கிள் புக்கில் மோக்லின்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த பூமராங்கை வந்து வச்சு இருக்கிற பறவையெல்லாம் தன்னோட இறையை தேடி பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கார்ட்டூன். ஸோ அது மூலிமா வந்து அப்புறமா தான் தெரிய வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு மித்திக்கல், ஓ சரி மேபி இது வந்து ஒரு பொய்யாக கூட இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதிலிருந்து அப்படியே அந்த ஐடியா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிண்டில் பண்ணி விட்டது தான். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லணும். என்ன ஏஜில் இருக்கும் உங்களுக்கு அது? ஒரு 10 வயசு 12 வயசில் பார்த்தது சார். ஆக்சுவலாக அந்த மாதிரி வயசில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து இது இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்போம். பட் அதை பற்றி எப்படி திரும்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எப்படி வந்தது? அதுக்கப்புறம் ஒரு 2-3 படத்தில் வந்துட்டு இந்த மேட்மேக்ஸ்னு ஒரு படம், ஓகே, அதில் அந்த பூமராங்ஸ் இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து மேற்கொண்டு இது ஒரிஜினலாகவே இது சயின்ஸ் இருக்கலாம், இது வந்து ஒரிஜினலாக சாத்தியமாகும் அப்படிங்கிறது வந்து அது மூலியமாக தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பிகின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிது அதில் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சேன். காலேஜ் ஒரு 15 வயசு 16 வயசில் முடிச்சக்கப்புறம் தான் எனக்கு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். இன்டென்ஸாக ஒரு 3-2 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணக்கப்புறம் தான் வந்து இது உண்மையாகவே இருக்குன்ட்டு தெரிய வந்து. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? ஆக்சுவலாக இதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க அப்படின்னா, ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பூமராங் அப்படின்னு சொன்னாலே அந்தளவுக்கு இன்னுமே அவேர்னஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய 10 வயசுலேருந்து இதை பற்றி எல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க பண்ணிகிட்ருக்கீங்கும்போது இதை பற்றி தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்களா? இல்லை சார், அப்போ எனக்கு யாருமே கான்டாக்ட் கிடைக்கல, எனக்கு இது ரிகார்டிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நானாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்தது. லைப்ரரிக்கு போய் புக்ஸ் படிக்கிறது, இன்டர்நெட்டில் நிறையா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பேஜஸ் இல்லைனா ஹிஸ்டாரிக்கல் பேஜஸ் விசிட் பண்ணி பார்க்குறது மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு தேடி பார்க்கும்போது வந்துட்டு இதுக்கு பற்றின விஷயங்கள் எப்படி செய்யணும் எப்படி வந்ததுன்னு கூட வந்து அவ்வளோக்கா கிடைக்கல. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக வந்துட்டு நிறைய பேர் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் நான் அப்போ சர்ச் பண்ணும்போது இல்லை, முற்றிலும் இல்லை. நானாக வந்து சொந்தமாக வந்து கார்ட்டூனில் பார்த்ததையும் டிவியில் பார்த்ததையும் வரைஞ்சு அதை கட் பண்ணி எடுத்து அதை வந்து வீசி பார்த்து அந்த மாதிரி தான் கற்றுக்க வேண்டியது இருந்தது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக இதை வந்து பூமராங்கை செஞ்சு வீசி பார்த்தது எப்போ? அதுவும் ஒரு ஏஜ் ஆஃப் 10 அந்த மாதிரியா? ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு சரியாக வரல சார், சரியாக வரல. நிறைய ஒரு பப்ளிக்கில் ஒரு 4-5 பேர் பார்த்தாலும் ஒரு கூச்சம் இருந்தது. வீசினோம்னா என்னது ஏதோ பைத்திய கர்நாட்டை வீசிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி நினைப்பாங்கங்கிற ஒரு மனசில் ஒரு கூச்சம் இருந்தது. அதை தாண்டியும் வந்து மனசில் இருக்கிற அந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷரை வந்து ஓவர் கம் பண்ணி தான் நான் வெளியில் பப்ளிக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அப்போயும் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எனக்கு வரல, ஃபெயிலியராக தான் போச்சு. ஸோ 2-3 இயர்ஸ் வரல. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைம் பண்ணுவோம், 2 டைம் பண்ணுவோம், சரி என்னடா இது ஒர்க் அவுட் ஆகலை, ஒருவேளை நம்மளுக்கு தெரியலையோ இல்லை ஆக்சுவலாக அந்த கான்செப்டே தப்போ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதில் ஃபெட்டப் ஆகும் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி அது 4 இயர்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கும் போது அதை எப்படி திரும்ப ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது? இப்போ பார்த்துட்டிங்கன்னா சார், யூடியூப்பில் வந்து 2-3 வீடியோஸ் இருந்தது. பூமராங்ஸ் வந்து நிஜமாலேயுமே வந்து ப்ராக்டிக்கலான ஆளுங்க, அதாவது எதுவும் இந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணாமல் நார்மலாக ரெகுலரான ஃபோக்ஸ் வந்து தூக்கி போட்டு கரெக்டாக கேட்ச் பண்ண வீடியோஸ் இருந்தது. ஸோ அவங்க பண்ணும்போது வந்து நம்மளால ஏன் பண்ண முடிய மாட்டேங்குதுங்கிற அந்த ஒரு வெறி தான் வந்து என்னை ஃபர்தராக வந்து 2 இயர்ஸாக கண்டினியூஸாக ட்ரை பண்ண வச்சுக்கிட்டே இருந்தது. இந்த இப்போ நம்ம பூமராங்னு பேசும்போது நிறைய பேருக்கு அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலும் உடனே நம்ம மனசில் ஸ்ட்ரைக் ஆகுறது என்னமோ, சரி இது ஏதோ வெளிநாட்டு கல்ச்சர் அப்படின்றது. ஸோ இந்த வெளிநாட்டு கல்ச்சர் அப்படின்றபோது வீசினா கைக்கு திரும்ப வரும் இவ்வளோ தான் இருக்கிற ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கும். இது எப்போ வந்து இது வளரின்றது தான் இதனுடைய பேர், இது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட ஒட்டின ஒரு விஷயம் அப்படின்றது எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? அது வந்துட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு அதை எப்போ அது வந்து செய்யறக்க ஆரம்பிச்சுன்னு அப்பயே தெரிஞ்சிருச்சு சார். இது வந்து நம்மளோட தமிழர்கள் கண்டுபிடிப்பாக தான் இருக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த இன்டர்நெட்டில் எடுத்து பார்த்த இமேஜஸ் முக்காவாசியெல்லாம் வந்துட்டு அதில் வந்து வளரி அந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வளரிங்கும்போது தமிழ் வேர்டாக இருக்கும், தமிழ் வேர்டு மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது ஃபர்தராக அந்த வேர்டு ரிசர்ச் பண்ணும்போது வளைத்தடி தான் வளரியாக மாறியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ இது வந்துட்டு இதில் மேக்ஸிமம் வந்துட்டு இதில் எனக்கு ரெஃபரன்ஸ் கிடச்சது பார்த்துட்டுன்னா இந்த சிவகங்கை
மார்ஷியல் ஆர்ட் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் அப்போ இருந்தது, இப்போ அது இன்னும் இருக்குமான்னு தெரியல. அதுலேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி வளரிங்கிற இந்த மாதிரி வந்து ஒரு பழைய ஆயுதம் ஒன்று இருக்குது, நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஆயுதங்கிற மாதிரி அப்போ காட்டியிருந்தாங்க. அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி ஷேப் இருக்கிற ஒரு வெப்பன், அதாவது இரும்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில், இது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கிறேன் பட் இரும்பில் அந்த ஷேப் அந்த இதில் இருந்தது. ஸோ அதில் வந்து எண்டில் இந்த பக்கம் ஒரு பால் மாதிரி ஒரு இது பிடிச்சி வீசிருக்கு, இந்த பக்கம் பிளேடு அதாவது கத்தி மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் முக்காவாசி ஐடியா எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைக்கிறக்கு ஆரம்பிச்சது. இது வந்து நம்மளோட விஷயம் அப்படிங்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நம்மளோட விஷயங்கும்போது அப்போ தான் வந்து இப்போ நம்ம முதல்ல நம்ப முடியல, அப்புறமா தான் ஓ மேபி இருக்கலாம்ட்டு ஃபர்தராக சர்ச் பண்ணும்போது தான் வந்து ஒரு இவ்வளோ அதாவது ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போயிருக்கு. வெளியே போயிட்டு இப்போ ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், யூகே இது இந்த வெளிநாட்டில் நிறையா இடத்துல வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு, பட் இங்கே வந்து அது சுத்தமாக அழிஞ்சு போயிருக்குங்கும் போது மனசு கவலை தான் ஏற்பட்டது. இன்டர்நெட்டில் கூட இது வந்து வித்துட்ருக்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி வித்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு பார்த்துட்டோம்னா 3000 ரூபாயிலிருந்து 15000 ரூபா மூட்டு விற்கிறாங்க இன்டர்நெட்டில், வேறு ஷாப்பிங் கார்ட்டில் இதில் எல்லாத்துலேயும். பட் இங்கே இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா கூட செலவாகலை. ஸோ இதுதான் வந்து இப்போ பொதுவாக நிறைய விஷயங்கள நடக்கிறது. ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க, எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு திரும்பி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதிகமான விலைக்கு வெளிநாட்டுக்காரங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது இதுவும் அதில் சேர்ந்துக்கிச்சா அப்போ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து மனசுக்கு வந்து வருத்தமான ஒரு செய்தியாக இருந்தது. ஆக்சுவலாக இப்போ வளரின்ற பேரில் நம்ம கையில் போர்க்கருவியாக இருந்தது, இன்னைக்கு விளையாட்டு பொம்மையாக்கி நம்மகிட்டே விற்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு நிலைமை. இந்த வளரி அப்படிங்கும்போது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது யார் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும்? நம்மளோட கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ அந்த சிவகங்கை மாவட்டத்திலேயே பார்த்துட்டோம்னா அந்த அதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பொதுவாக அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா அங்கே சிவகங்கையில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அதில் அந்த காலத்து எக்ஸ்பர்ட்ஸ்னு பார்த்துட்டோம்னா இந்த வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் அந்த மருது சகோதரர்கள், பெரிய மருது, சிறிய சிறிய சின்ன மருதுங்கிறலாம். இதில் வந்துட்டு இந்த வளரியை வந்துட்டு தூக்கி நல்லா எக்ஸ்பர்ட்டாக வந்து தூக்கி போட்டு பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா அந்த லேடி தான், இவங்க வேலு நாச்சியார் அவங்க தான். போர்க்களத்தில் வந்து ஒரு 100 அடி 150 அடி அந்த அளவுக்கு இருக்கிறவங்கள வந்து கரெக்டாக குதிரையில் போகும்போது எடுத்து வீசுவாங்க. கரெக்டாக வந்து சுற்றிட்டு கரெக்டாக அந்த ஒரு 100 அடி அந்த ரேஞ்சில் வந்து தாண்டி போயிட்டு அவங்கள அந்த எனிமீஸ் அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம இவங்ககிட்டே திரும்பி வந்துடும். கரெக்டாக குதிரையில் போகப்போ இதை வந்து கேட்ச் பண்ணி விட்டுட்டு போகிற ஒரு டெக்னிக் அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸாக பார்க்கும்போது இதில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டு. அதே இதில் வந்துட்டு மருது சகோதரர்களும் வந்துட்டு அது அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட எதிரிகளையும் இதே மாதிரி வந்து அப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு திப்பு சுல்தானுக்கு கூட வந்து மதுரை வேலு நாச்சியார் வந்து ஒரு வளரியை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கூட வந்து நான் ஒரு ரிசர்ச்சில் படித்தேன். நான் அவங்க கொடுத்தது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு மியூசியத்தில் தான் இப்போ வந்து பிரிட்டிஷ் மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க. பட் அதுக்குண்டான எந்த தடையுமே வந்து தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ வந்து ஒரு பேசிக்காக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தை ஒட்டினது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அது ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆனப்போ என்ன ஏஜ் இருக்கும், எப்படி ஃபீல் பண்ணீங்க, யார்கிட்டையெல்லாம் ஷேர் பண்ணீங்க? இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் தான் ஆக்சுவலாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. முதல்ல ஷேர் பண்ணது எங்கள் அம்மா தான் ஷேர் பண்ணேன். என்ன சொன்னாங்க அவங்க தான், அதாவது பாக்கெட்னாலும் நான் சொன்னது அப்படின்னு நம்பிட்டாங்க. கண்டிப்பாக ஒன்றால் வந்து எதுவாக இருந்தாலும் முடியுங்கிற மாதிரி பேசுகிற ஒரு டைப் அவங்க, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பேசுகிற டைப் தான். அதனால் வந்து நான் சொன்னதை நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இதை வந்து சுற்றி இருந்து, அதாவது ரெண்டு கூட அந்த நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஏரியாவில் வந்துட்டு முதல்ல என்னை பார்த்து சிரித்தவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் போட்டு பிடிச்சக்கப்புறம் கை தட்டினவங்களும் இருக்கிறாங்க, அதே சேம் சிரித்தவங்களும் கை தட்டினவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து செகண்ட் பர்சன், அவங்க ரெண்டாவதாக வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வேறு மூணாவதாக வந்து தான் நான் இங்கே ஆன்லைனில் அப்லோட் பண்ணேன், யூடியூப்பில் இந்த மாதிரி சேனல்ஸில் அப்லோட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு யூடியூப்பில் சப்போர்ட் பண்ண முதல் ஆள் யாருன்னு பார்த்துட்டோன்னா விக்டர் பவுலின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் பர்சன். அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு எனக்கு அதிலிருந்து 2-3 விஷயங்களை கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறக்கும் அவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தார். இல்லை அதாவது நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு அவரே என்ன கான்டாக்ட் பண்ணார், இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நீங்கள் சுயமாக பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் எல்லாம் நிறையா விஷயம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஸோ அவரும் முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து ப்ரொஃபஷனலாகவே செஞ்சு விற்கிறவர், ஓகே வுட்டில் வந்து செஞ்சு வித்துட்டு இருக்கிறவர் அவர். ஸோ ஆனால் ப்ரொஃபஷனலுங்கும் போது நம்ம ஒரு விஷயங்கள் கேட்டால் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, பட் அவர் வந்து பிறந்தன்மையாக வந்து எங்கே இருக்கிறவர் அவர்
யூஎஸ்ல இருக்கார் சார். யூஎஸ்ல இப்போவும் கான்டாக்ட் எல்லாம் இன்னும் கான்டாக்ட்ல நல்லா கான்டாக்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நீங்களா ஒன்று கத்துக்கிட்டீங்க, ஒரு எக்ஸ்பர்ட் அவர், ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி செஞ்சு அதை எப்படின்றதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தந்த டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்தது? ஒரு விஷயம், இப்போ இந்த மாதிரி பூமரங்ஸ் வந்து பேசிக்காக வந்து பண்ணுறக்க ஆரம்பித்த பூமரங் இதுதான், இந்த மாதிரி பூமரங்ஸ் வந்து பேசிக்காக பண்ணுறக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த பூமரங்ஸ் வந்து ஒரு 40 அடி ஒரு 80 அடி தாண்டி போக முடியல. அதனால் அதாவது வந்து ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டை இப்படி பிட்ட போட்டோம்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்மகிட்ட திரும்பி வர மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருந்தது இது. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த டெக்னிக்லாம் வச்சு பண்ணும்போது பார்த்துட்டோன்னா ஒரு 80 அடி போயிட்டு வந்த என்னோடய பூமராங்ஸ் வந்து ஒரு 120 அடி தாண்டி போகிற மாதிரி, அதுக்கப்புறம் வெறும் ரவுண்ட் அடிச்சுட்டு மட்டும் போகாமல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தாண்டி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர மாதிரி டிசைன் டிசைனாக போகிறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் பூமராங்ஸ்லேயே வெவ்வேறு வெரைட்டிஸ் என்னென்ன, ஒரு அதாவது இப்போது சாதாரண பூமராங் ஒன்று இருக்குது, அந்த பூமராங்லேயே ஹைப்ரிட் வெரைட்டி, அந்த மாதிரிலாம் வந்து அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஆக்சுவலாக பூமரங் அப்படின்னு சொன்னா பேசிக் அப்படின்னா எது? ஷேப் இதுதான் சார், இதுதான் பேசிக் ஷேப். நம்ம அந்த ஜங்கிள் புக்கில் வந்து பொதுவாக இந்த மாதிரி டைப் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பேசிக். நம்ம ஆன்சிஸ்டர்ஸு அந்த காலத்து காட்டுவாசிங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஆஸ்திரேலியன்ஸில் வந்து அபாரிஜினஸ் ட்ரைப் அவங்க யூஸ் பண்ணுற டைப் இதுதான். நான் பண்ணது ரொம்ப சன்னது, இதெல்லாம் வந்து கையில் உடச்சிடலாம், பட் அவங்க பண்ணது நல்லா கெட்டியான தேக்கு மரத்தில் பண்ணியிருப்பாங்க. இதுதான் சார் ஐக்கான்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஷேப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பேசிக் பூமரங் அப்படின்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும், அது ஏதாவது வெயிட் டிபெண்ட் பண்ணியிருக்குமா? வெயிட் கண்டிப்பாக அதில் மெயின் ஃபேக்டர் சார். ஏன்னா ஸோ எந்த அளவுக்கு வெயிட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகும். இதில் வந்து அதான் சார் அந்த 4 ஃபேக்டர் ஒன்று சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா அதில் 4 ஃபேக்டர் வந்து பூமரங்கை வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறது, போயிட்டு நம்மகிட்ட வர வைக்கிறது. ஒன்று வந்து நம்ம தூக்கி போடுற விசை, அதுக்கப்புறம் தூக்கி போடும்போது அதை சுற்றி விடுற விசை, அதுக்கப்புறம் இந்த சுற்றுறது அந்த அது போக அதில் வந்து இந்த ஏர் ஃபைல்னு சொல்லிட்டு ஏரோப்ளைனுக்கு வந்து பின்னாடி வர மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஏரோடைனமிக்கில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் கிராவிட்டி, இந்த 3 விஷயம். அதுக்கப்புறம் இதோட அதாவது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடு வந்து இன்னொரு நேச்சுரல் ஃபேக்டர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விண்டு. எதுக்காப்புல ஆப்போசிட்டில் வர விண்டுக்கு பேஸ்டாக தான் இந்த பூமரங் எப்பவுமே வேலை செய்யும். ஏன்னா நம்ம போகுது ஒரு ஒரு தூக்கி போடும்போது ஒரு விஷயம் போகுது, அது திருப்பி நம்மகிட்ட வரங்குதுன்னா ஆப்போசிட்டில் அடிக்கிற விண்டு தான் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ இது வந்து சாதாரண அட்டை, இது வந்து அவ்வளோக்கா வெயிட்டு கிடையாது. இது வந்து நார்மலாக காற்றே லைட்டாக ஒரு ஒரு தென்றல் காற்று அடிச்சுட்டு இருக்கும்போது போடுற ஒரு ஒரு மெட்டீரியல், அந்த மாதிரி ஒரு பூமரங்க டைப்பு. இது பார்த்துட்டோம்னா நல்லா ஹார்ட் சர்ஃபேஸ், நல்லா பயங்கரமான விண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த விண்டில் வந்துட்டு எப்பேற்பட்ட விண்டாக இருந்தாலும் அந்த விண்டை தாண்டி போயிட்டு அந்த விண்டு நம்மகிட்ட கேரி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். இதுக்கு வந்து விண்டு சுத்தமாக தேவையே இல்லை, போட்டோம்னா இதோட ஏரோடைனமிக்கல் ஸ்ட்ரக்சர் படி நம்மகிட்ட கம்ப்ளீட்டாக திரும்பி வந்துடும். இதுவும் அதே டைப் தான் சார், நம்மகிட்ட வந்து இப்போ இது வந்து லைட் மெட்டீரியல் தான், பிளாஸ்டிக் தான், அது பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கேன். இது அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த விண்டு ஆப்போசிட் விண்டாக உழக்க தேவையில்லை, பட் இதோட லைட் வெயிட்டுக்கு ஒரு 40 அடி அந்த மாதிரி போய்கிட்டு நம்மகிட்ட திரும்பி வந்துடும். பட் எந்த அளவுக்கு வெயிட் ஜாஸ்தியாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து விண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது காற்றை வந்து கண்டுக்காமல் போகிற ஒரு 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 அடமெண்ட்னஸும், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக எந்த அளவுக்கு வந்து வெயிட் வச்சிருக்கோமோ, ஏன்னா கல்லும் பேப்பரும் தூக்கி போகிறதுல வித்தியாசம் இருக்குங்களா? ஒரு பேப்பர் தூக்கி போட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் விழுவோம், கல் தூக்கி போட்டோம்னா அதோட ஜாஸ்தி தூரம் போய் விழுவோம். ஸோ அதே டெக்னிக் இதில் இருக்குது. பட் சயின்ஸுன்னு பார்த்துட்டோம்னா அந்த 4 சொன்ன விஷயம், சுத்த விசை ஒன்று, அதுக்கப்புறம் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் விண்ட் ஃபோர்ஸ், இந்த 3-4 விஷயங்கள் சேர்ந்தோம்னா நம்மளுக்கு நம்ம பூமராங் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி வரும். இந்த வளரி அப்படின்றது எப்படி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திலிருந்து மறைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கான ஏதாவது படிச்சிருக்கீங்களா அது சம்மந்தமாக? ஆமாம் சார், அதை சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த வெப்சைட் இன்டர்நெட்டில் இருந்து தகவல் எடுத்த தகவல் அதிலிருந்து, அதுக்கப்புறம் நம்ம புக்ஸில் எழுதின புக்ஸில் இருந்த தகவல்கள் படி பார்த்தோன்னா, இதில் படித்தேன் சரியா ஞாபகம் இல்லை, இன்டர்நெட்டில் பார்த்தனா புக்கில் பார்த்தேன் சரியா ஞாபகம் இல்லை, பட் ஒரு ஃப்ரெஞ்சு ஜேர்னலிஸ்ட் தான் இதை வந்து எழுதியிருக்கிறாரு. அதாவது இந்தியாக்காரன் பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு பண்ண கொடுமை பற்றி எழுதுனா ஏதோ இந்தியாக்காரன் வந்து அவங்களோட பொறாமையில் எழுதுறாங்க, வைத்தரசில் எழுதுறாங்கன்னு சொல்லலாம். பட் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஃப்ரெஞ்சு ஜேர்னலிஸ்ட் தான் இது வந்து ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, 1801 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுச்சுன்னா, ஊரில் இருக்கிற வளரிகள் எல்லாமே, நம்ம இது சவுத் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற வளரிகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதை வந்து எரிச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல போட்டு. யானை தந்தத்தில் பண்ணது,
தேக்கு மரத்துல பண்ணது, இரும்புல பண்ணது, வெவ்வேறு ஒரு அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இரும்பு மட்டும் இல்லாம யானத்தந்தம் பண்ணியிருக்கிறாங்க சார், தேக்கு அந்த மாதிரியான பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி எரிச்சாங்க அப்படிங்கிறதுனா, வெள்ளக்காரங்களுக்கு வந்து அப்போ அது புது கான்செப்ட், நம்மளுக்கு வந்து இப்போ வந்து மறைச்சதுனால நம்மளுக்கு இது புது கான்செப்டாக தெரியுது. ஆனால் நம்ம அந்த காலத்துலேயே வச்சிருந்ததுனால வெள்ளக்காரங்களுக்கு அப்போது ஒரு புது கான்செப்டாக தெரிஞ்சது. பயந்துக்கிட்டாங்க இதை பார்த்துட்டு, என்ன ஒரு ஒரு மெஷின் இல்லை, மெஷின் இல்லாமல் வந்து இது அப்படியே போகுது திரும்பி வருதுங்கிறது வந்து அவங்களுக்கு அப்போ புதுசாக தெரிஞ்சது. நம்மளே அட்டாக் பண்ணிட்டு திரும்ப அவங்க கிட்டே போய் ரீச் ஆகுனா யாராக இருந்தாலும் முதல்ல பார்க்கும்போது மிரண்டு தான் மிரண்டுவாங்க. அப்போ என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அப்போ கொஞ்சம் சூப்பர்ஸ்டிஷன்ஸாக இருந்தாங்க. அப்போ ஏதோ மந்திரம் ஏதோ போட்டிருப்பாங்க போல இருக்கு, இந்தியாக்காரங்க ஏதோ மந்திரம் போட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்துட்டு அதை பார்த்து பயந்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி வந்துட்டு இது இந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களையுமே வந்து சுத்தமாக ஒதுக்கி வச்சாங்க அது போக தண்டிச்சாங்க, மேபி ஈவன் கொண்டு கூட போட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுகளும் பயந்துட்டாங்க. இது வீட்டில் வந்து ஒரு பூஜை பொருளாக தான் வச்சு இப்போ ஏதாச்சும் ஒரு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அதை வீட்டிலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே கோயிலில் எல்லாம். ஆமாம் சார், அந்த மாதிரியும் வந்து சட்டம் போட்டிருந்தாங்க. இப்போ இவர் ரகுநாதன் சொல்லி ஒருத்தர் இந்த ராமநாதபுரத்தில் தோண்டி இந்த கடற்கரை பக்கத்தில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு வளரி ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் பிஃபோர் ரிலீஸ் ஆச்சு. எந்த பகுதியில் எடுத்ததா? தோண்டியில். சரி, அந்த சீபோர்ட் பக்கத்தில் அது ஒன்று. அதுக்கப்புறம் கோவில் குளம் சொல்லி ஒரு ஊர் மதுரையில், அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருக்கிற நிறையா கோயில்களில் வந்துட்டு அதிகமான வளரியில் வளரியெல்லாம் வந்துட்டு பூஜை பொருளாக வந்து வச்சு அதுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் கிடைச்சு. இப்போ உலக அளவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதுக்கு இந்திய அளவில் விளையாட்டாக பார்க்கும்போது இந்த பூமரேங் அப்படின்ற பேரில் இதுக்கு எப்படி இருக்கு அங்கீகாரம்லாம் விளையாட்டு? அதாவது உலக அளவில் எக்ஸப்ட் இந்தியா, இது எல்லா இடத்துலையுமே வந்து ரெஸ்பெக்ட் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது இந்தியாக்குள்ளே இது நிறைய பேர் ஒன்று நம்பலை, ஊமராங்காமா அதில் மிஷின் இல்லை எதுவுமே இல்லை, தூக்கி போட்டால் அதெல்லாம் எப்படி தெரியும்? ஆக்சுவலாக இது நம்மளோடது, ஆனால் நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து வெளிநாட்டில் வந்து இது போட்டியாக நடக்குது. WBCன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு பூமராங் சாம்பியன்ஷிப் இருக்குது பிரேசிலில், இட்டாலியில், ஸ்பெயினில், யூஎஸில், ஆஸ்திரேலியாவில், இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்பால் மேட்ச் லெவலுக்காவது வந்து இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நடந்துட்டுருக்கிற ஒரு ஸ்போர்ட் இருக்குது. வேர்ல்டு பூமராங் சாம்பியன்ஷிப் 1996 வந்துட்டு நார்த் இந்தியாவில் ஒரு கிளப் இருந்திருக்குது 1996. அதுக்கப்புறம் 2000 அது ஏதோ ஒரு காரணத்துக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ சப்போர்ட் கிடைக்கலையா அந்த ப்ராப்ளமா இல்லை வேற எந்த ப்ராப்ளம் தெரியல, பட் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு எனக்கு எப்போனா ரீசெண்டாக தான் தெரிய வந்தது, இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு கிளப் இருந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. என்ன ப்ராப்ளம் தெரியல, நம்ம மக்கள்கிட்ட வந்து இது ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு 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 சுவாரஸ்யமான ஒரு ஒரு விளையாட்டு பொருள் இது, போயிட்டு அது திரும்பி வருது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் மேட்டர் இதெல்லாமே. பட் அது ஏன் வந்து நம்ம ஆளுகிட்ட நம்ம இந்தியன்ஸ் கிட்ட வந்து ரீச் பண்ண முடியலங்கன்னு சுத்தமாக தெரியல எனக்கு. இதுக்கு இப்போ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் உங்களோட வீட்டில் சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு? வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் இருக்குது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டில். ஈவன் இது இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு இது ஷேப் மட்டும்தான், மற்றபடிக்கு இந்த பெயிண்டிங் இதெல்லாமே வந்துட்டு அவங்க ஆல்ரெடி கிராஃப்ட் இந்த இதில் இருந்தவங்க தான். அதனால் அந்த பெயிண்டிங் பண்ணது எல்லாமே எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. ஓ, அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடுறது எல்லாமே இது மேலே அந்த பூ போடுறது, இந்த கலர் இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு வந்து ஐடியா கொடுக்குறதே எங்கள் அம்மா தான். இது என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் செய்ய முடியும் சார்? இது பார்த்துட்டோன்னா இப்போ முதல்ல சொன்ன மாதிரி பேப்பரில் கூட பண்ணலாம், பேப்பரில், அதுக்கப்புறம் இந்த இந்த சாதாரண குடத்துக்கு வர பிளாஸ்டிக் இதில் எல்லாம் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சன்னமாக இருக்கும், வெயிட் இருக்காது, காற்று ஒரு காற்றுலேயும் பொசிஷன், நம்ம ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பறக்கணுங்கும் போது வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அட்டை இந்த மாதிரிலாம் பண்ணணும். இது இந்த இது வந்து என்ன மாதிரியான ஒரு அட்டைன்னா, மரத்தூள் இல்லை வந்துட்டு அதை ஒரு அடேசி உள்ள போட்டு பசையை போட்டு ஒட்ட வச்ச ஒரு மரம். அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஏதாச்சும் ப்ரோட்டோடைப்லாம் பண்ணுறதுனா முதல்ல இதை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு அதை வந்து வேறு ஏதாச்சும் உள்ள மெட்டீரியல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து கால்குலேஷன்ஸ் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி உட்லெலாம் பண்ணுறதுக்கு. வேறு இது போக வந்துட்டு இது கொஞ்சம் சீக்கிரமாக உடஞ்சிருது. இது வந்து சாதாரண காற்றுல தூக்கி போடுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும், வெயிட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ சும்மா டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமான தூரம் போகிற மாதிரி இருந்தால் இது வந்து பிக்சி கிளாஸ் அப்படிம்பாங்க.
நிறையா கடைகளில் கிடைக்கும், பிக்சி கிளாஸில் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து, இது வந்து ஷேட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, இதுவும் உடையும் தான், பட் இது வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் பிக்சி கிளாஸ்னு சொல்லிட்டு. இது போக வந்துட்டு பாலி ப்ரொப்பல்லின்னு சொல்லிட்டு இது ஒரு மெட்டீரியல், இது வந்து என்ன தான் பண்ணாலும் உடையாது, நம்ம ஸ்டீலையே போட்டு காட்டினாலும் வந்து 400 degrees மட்டும் தாங்குற ஒரு மெட்டீரியல் அது. ஸோ இது வந்துட்டு இதுவும் கிடைக்கும், டிஸ்டன்ஸும் கிடைக்கும், அதே சமயத்தில் வந்துட்டு இது வந்து ஃப்ரெண்ட்லி, போயிட்டு வந்து அதிகமான வேகத்தோடு நம்மளை தாக்காது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு இரு கத்திகள் இருக்கிற ஒரு ஆயுதம் மாதிரி தான், அது வீசுகிற நம்மளுக்கும், ஏன்னா போயிட்டு நம்மகிட்ட திரும்பி வரப்போகுது, அது ஒரு கர்மா மாதிரி போகும், நம்மகிட்ட திரும்பி வரும், நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி வந்துட்டு இது வீசினேன்னா நம்மகிட்ட கண்டிப்பாக திரும்பி வரப்போகுது அது. ஸோ இந்த மாதிரி திரும்பி வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும், இது வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பட்டுதுன்னா காயம் ஆகும், இல்லை மேபி புடைக்கும், இந்த மாதிரி ரத்தம் கட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஆகும். பட் இது வந்துட்டு பட்டுச்சுன்னா வலிக்கும், பட்டு ரொம்ப சீரியஸ் டேமேஜ் எதுவும் இருக்காது. பட் அதே சமயத்தில் வந்து விண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து கடந்து செல்றதுக்கு உண்டான ஒரு மெட்டீரியல் வந்துன்னா இதுதான். ஸோ காற்றை நல்லா கிழிச்சிட்டு கிழிச்சிட்டு போயிட்டு நம்ம காற்று, அதுக்கப்புறம் இதோட ஸ்பின் ஃபோர்ஸ் கம்மியாகும் போது காற்று நம்மகிட்ட அதை கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த மாதிரியான மெட்டீரியல் இது பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இது இந்தியாவில் எனக்கு கிடைச்ச மெட்டீரியல். பட் இது போக வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக என்ன மெட்டீரியலில் பண்ணணும்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஃபின்லாண்ட்லேருந்து இம்போர்ட் ஆகிற ஒரு வுட் ஒன்று இருக்குது, பிளைவுட் ஒன்று இருக்குது, 3 ப்ளை 4 ப்ளை இருக்கும். அதோட திக்னஸ் பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் இந்த திக்னஸ் தான் இருக்கும், 4 ப்ளை, அது 4 ப்ளை அதுலேயே இருக்கும். ப்ளைனா அதாவது 3-4 wood வந்து ஒன்றா ஒட்ட லேயர் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பால்டிக் பிரீச் அப்படிம்பாங்க. ஸோ அந்த வுட்டில் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, சீக்கிரமாக உடையாது, லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதோட நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து இட் இஸ் ஆல்சோ ஏர் ரெசிஸ்டன்ட், காற்றை தாண்டி போயிட்டு காற்றுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒரு பூமராங்னா அதில் அதாவது ரெக்ரேஷனல் பூமராங் கண்டிப்பாக அதில் பண்ணோம்னா அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போதைக்கு கிடைக்கிறதுல, முதல்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி வந்துட்டு இருந்தது, இப்போ வராதது காரணம் வந்து ஃபின்லாண்டில் வந்து அந்த மரங்கள் வந்து சுத்தமாக எக்ஸ்டிண்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே மரங்கள் இல்லை. ஸோ இப்போ ஒரு டவுட்டு, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போய் இதில் காம்படிஷன்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? காம்படிஷன்னா ஏன்னா நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த காம்படிஷன்ஸும் இல்லை. ஃபர்தராக நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு போயிட்டு இல்லை வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு நம்ம காம்படிட் பண்ண முடியுமா? அதுக்கான ஸ்கோப்ஸ் இருக்கா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா சார், நான் இப்போ ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் 4 இயர்ஸ் பிஃபோர் ஆரம்பித்த போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் நான் இது பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன், இந்தியாவிலேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் போட்டதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து என்னை பார்த்து ஒருத்தர் இதே மாதிரி என்கிட்ட இருந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கேட்டு வாங்கி பண்ணார். ஒருத்தர் லாஸ்ட்டு இயரு அக்டோபரில் ஏப்ரல் மந்த்து ஜெர்மன் போயிட்டு வந்தார். ஜெர்மனில் வந்துட்டு ஹைன்ஸ்பர்க்லன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஒருத்தர், அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் அந்த இடத்துல கூடி அந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்தார். இவர் சின்ஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங் போயிட்டு வந்தார். பட் இது கண்டுபிடிச்சி எனக்கு போகிறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அவர் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வந்தாரா? ஆமாம் சார், ஆமாம். ஸோ ஏதாவது பிளேஸ் பண்ணாரா? இல்லை, எதுவும் பண்ணல, ஜஸ்ட் பிகினர் போயிட்டு இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கிறாருங்க போது ஜெயிக்கிறமோ இல்லையோ கண்டிப்பாக அதில் கலந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டிங்களா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம்? ப்ராக்டிக்கலாம் சார், அவங்க வந்து ஒரு 7 காம்படிஷன் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு பூமரங் காம்படிஷன், அதில் வந்து 7 டைப் ஆஃப் போட்டிகள் இருக்குது. அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஒரு பூமரங்கை வீசுகிறோம், வீசி எவ்வளோ தூரம் போயிட்டு வருதுன்னு ஒன்று. இப்போ நான் நீங்களே ஒரு பூமராங் சைஸ் செய்யணும், அந்த பூமராங் வந்து நீங்கள் வீசுகிற பூமராங் வந்து எவ்வளோ தூரம் போகுது அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பூமராங் வந்து எவ்வளோ தூரம் காற்றுல இருக்குது அப்படிங்கிறதுக்காக, சில பூமராங் வீசினோம்னா கிட்டத்தட்ட வந்து 2 நிமிஷம் மட்டுமே வந்து காற்றுல நிற்கிற பூமராங்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஹைப்ரிட் பூமராங்ஸ்லாம் மேலே ஏறிடும், அது அதிக தூரம் போகாது, பட் ஹைட்டில் போயிட்டு ஒரு கழுகு வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு நின்று ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறம் பொறுமையாக வரும். இல்லை இல்லை, ஆமாம், மெதுவாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு கழுகு எப்படி ரவுண்ட் அடிக்குமோ அதே மாதிரி கிரவுண்டு அதே பொசிஷனில் கீழே கீழே வந்துகிட்டே இருக்கும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாத்தை ஃபாலோ பண்ணி நம்மகிட்ட வரும். பட் அந்த அந்த கைண்ட் ஆஃப் பூமராங்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வராது, ஒரு நம்மகிட்ட வரும் சார், நம்மகிட்ட வரும். ஓகே, விட்டோம்னா போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் மேலே காற்றுல நிற்கும். பட் இந்த மாதிரி சின்ன பூமராங்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸு, மேக்ஸிமம் வந்து 5 செகண்ட்ஸு. ஸோ இந்த இதை நான் பண்ணது. பட் இங்கே காம்படிஷன் லெவலில் போயிட்டோம்னா 1.5 செகண்ட்ஸு, இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சின்ன ரவுண்டாக தான் அடிக்கும், அடிச்சுட்டு நம்மகிட்ட திரும்பி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் பூமராங்ஸ்னு சொல்லுவாங்க இது பேர். ஸோ இது வந்து 3வது காம்படிஷன், அதிக தூரம் போகிறது ஒன்று, அதிக நேரம் போகிறது ஒன்று, கம்மி நேரத்தில் போகிறது ஒன்று, அதுக்கப்புறம் எண்டூரன்ஸ்னு சொல்லி ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. அதாவது பூமராங் வந்து நம்ம மேபி நம்ம கைக்கு வராமல் இருக்கலாம், பட் போடுறோம், போட்டுட்டு எங்கே உழுதோ திரும்பி எடுத்துகிட்டு வந்து திரும்பியும்
அந்த பொசிஷனுக்கு வரணும், மார்க் பண்ண இடத்துல நின்று திரும்பி வீசணும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ அந்த மாதிரி வீசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, எத்தனை வாட்டி போய் எத்தனை வாட்டி அவங்களுக்கு போயிட்டு வருது அப்படின்றது ஒன்று. அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்துட்டோம்னா அக்யூரசின்னு சொல்லி ஒன்று, நின்ற இடத்துல அப்படியே நின்றுக்கணும், போடணும், பிடிக்கணும், காலை வந்து ஒரு ஸ்டெப் மாற்றி வச்சாலும் மார்க்கு கம்மியாகும். எவ்வளோ தூரம் போகுதுன்னு கணக்கு கிடையாது, எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு கணக்கு கிடையாது, பட் போடணும், திருப்பி வரும்போது அந்த அக்யூரசி தான். ஆமாம், இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு காம்படிஷன் வெவ்வேறு, ஒரு ரெண்டு மூணு பூமரங் சேர்த்து விடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிக் ட்ரிக் கேட்ச்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து இப்போ நார்மலாக இப்போ இந்த பூமரங்ஸ்லாம் வரும்போது இப்படி கிளாப் பண்ணணும், கிரிக்கெட் பால் பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிக்க முடியாது, அதுக்குன்னு சொல்லி சில டைம் எல்லா பூமரங்கும் அந்த பொசிஷனில் தான் பிடிக்கணும். இவங்க ட்ரிக் கேட்ச் எப்படி பண்ணுவாங்கன்னா படுத்துட்டு காலில் பிடிப்பாங்க. இப்போ வேறு காம்படிஷன்ஸ்ல எல்லாம் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை சார், கரண்ட்லி வந்துட்டு போட்டி போடுறதுக்கு நான் எதுவும் விரும்பலை. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து போட்டி போடாமல் இதை வந்து எந்த அளவுக்கு நான் வந்து இதோட முழு என்ஜாய்மெண்ட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த வேலரி சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்கா? இது கலாச்சாரம் படி பார்த்துட்டோம்னா சார், இப்போ இதை வந்து சீர்வரிசையாக கூட கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு டௌரி, அதாவது இந்த என்ன சொல்கிறது சார், வரதட்சணை இப்போ வந்துட்டு பணம் காசு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அப்போ வந்து இந்த போர் ஆயுதங்களில் வந்துட்டு இந்த மான் கொம்பு வச்சு கொடுக்க, மான் கொம்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளரிகள், இரும்புல செஞ்ச வளரிகள், அதுக்கப்புறம் யானை தந்தத்தில் செஞ்ச வளரிகள், இதெல்லாமே வந்துட்டு சீர்வரிசையாக போய்கிட்டு இருக்கும். அதோட கிரேடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு வேல்யூ இருந்தது. ஈவன் ஒரு பழமொழி கூட அந்த புக்கில் லைப்ரரியில் படித்தது, வளரியை கொடுத்துட்டு மனைவியை கூப்பிட்டுவான்னு சொல்லி ஒரு பழமொழி, ஒரு ஷார்ட் ப்ராவர் கூட இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தோட ஊறி போன ஒரு விஷயம் அது. நம்ம வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்களுக்காகவும் வியாபாரிகளுக்காகவும் நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இப்படித்தான் நம்மளோட விஷயத்த நம்மளுக்கே விற்பாங்க காசு, அதிக காசு. ரொம்ப நன்றி மகேஷ். அதாவது இவ்வளோ நேரம் வந்து பூமரேங்னு சொல்லி நம்ம ஏதோ யாரோடது அப்படின்றது பார்த்துட்டு இருந்தது, யாரதும் கிடையாது, இது நம்மளோடது தான் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞனாக இருந்து நீங்கள் இந்த விஷயத்தை இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது நிஜமாக ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அவேர்னஸ், ஏன்னா நம்ம தமிழ் கல்ச்சர்னு நம்ம பார்த்துட்டோன்னா எவ்வளோ விஷயம் நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். அதில் இப்பேற்பட்ட ஒரு போர்க்கருவி, ஏன்னா அத்தனை பேரையும் கண்டிப்பாக இதை பற்றி தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஆச்சரியந்தப்படுவாங்க. ஏன்னா திடீர்னு அங்கிருந்து அட்டாக் பண்ணுறாங்க, இது நம்மளே ரொட்டேட் பண்ணி திரும்ப அவங்க கைக்கே போகுது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்ப நம்ம கைக்கே வரணும், அதை நம்ம தான் கொண்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் மக்கள் மத்தியில் போய் சேரணும். அதுக்கு உங்களை மாதிரியான இளைஞர்களுடைய உழைப்பும் தேவை, அதே மாதிரி மீடியாஸோட எல்லாரோடைய சப்போர்ட்டும் தேவை. ஸோ உங்களுடைய இந்த பணியானது இன்னும் மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. நன்றி மகேஷ்.